Welcome to my channel. Now, உங்க வித்யா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டெப் அப் தமிழ். இன்னைக்கு நம்ம பியூட்டி டிப்ஸ் பத்தின வீடியோ பார்க்கலாம். எனக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தெரியும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து கிளியர் அண்ட் க்ளோவாக எப்படி இருக்கணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப்பு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சுகரு, அடுத்தது வந்து லெமன். லெமன் அலர்ஜியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து பால் ஆட் பண்ணி ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவாகவும் சாஃப்டாகவும் கிளியராகவும் ஆயிரும். செகண்ட் டிப் வந்து டார்க் சர்க்கிள் எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ஆலிவேரா ஜெல்லும் க்ரீன் டீ வாட்டரும். இது ரெண்டையும் வந்து நம்ம ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு நல்லா அந்த ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஆயிரும். அப்போ அதை எடுத்து நம்ம கண்ணை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் கூடிய சீக்கிரமே சரியாயிரும். இதையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து லிப்ஸ் வந்து நல்லா பிங்கிஷாக இருக்கணும். சிலருக்குலாம் பிளாக்காக இருக்கும். அது எப்படி போக்குறதுனா பீட்ரூட் ஜூஸ் இல்லை கொரியாண்டர் லிப் ஜூஸ், லோஸ் பெட்டல்ஸ் ஜூஸ், கேரட் ஜூஸ் இதில் ஏதோ ஒன்று எடுத்து நல்லா லிப்ஸை சுற்றி மசாஜ் பண்ணோம்னா இப்படி பண்ணோம்னா நம்ம லிப்ஸ் வந்து கூடிய சீக்கிரமாகவே பிங்கிஷ் கலராக மாறிடும். ஃபோர்த் டிப்ஸ் வந்து ஃபேஸை வந்து எப்படி மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும்னு. பாதாம் ஆயிலை வந்து நைட்டில் எடுத்து நல்லா ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபேஸில் விட்டுடலாம். விட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு வார்ம் வாட்டர் வச்சு காலையில் நல்லா வாஷ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக ஈரப்பதத்தோடு இருக்கும், நல்லா சாஃப்டாக. ஐப்ரோஸ் வந்து நல்லா டார்க்காக வளர்றதுக்கு விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா ஐப்ரோஸில் போட்டு தினமும் நல்லா மசாஜ் பண்ணிவிடணும் நைட் நேரத்தில். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டார்க்கான ஐப்ரோஸ் கிடைக்கும். சிக்ஸ்த்து டிப் வந்து கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பொட்டேட்டோ ஜூஸு, அரிசி மாவு, தேன் இது மூணும் கலந்து நல்லா கழுத்தை சுற்றி அப்ளை பண்ணி காட்டன் பேட் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா இது கூடிய விரைவிலேயே நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.